ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டரிங் பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கறதாருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேட்டரிங் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுட்டு ரொம்ப டேஸ்டாகவும் குவாலிட்டியாக நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல், ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மீடியம் ரேட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லோவாக இருந்தாலும் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கஸ்டமர் வந்து வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ ஏன்னா இப்போ புது ரெஸ்டாரண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறப்போ எடுத்ததுமே நம்ம வந்து ஹை ரேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா வாங்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ ரேட்டை வந்து ஒரு மீடியம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா கஸ்டமர்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து தேர்ட் வந்து கஸ்டமர் சொல்கிற டைமுக்கு நம்ம வந்து ஃபுட்டு அதுக்கு முன்னாடியே பிஃபோராக நம்ம கொடுத்தா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸில் இருக்கிற மெனுஸை விட நம்மக்கிட்ட ஃபுட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெனுஸ்லாம் வந்து கஸ்டமர் வியூ பாயிண்ட்டில் காமிச்சோன்னா அவங்களுக்கு வந்து புதுசாக ட்ரை பண்ணலாமேன்ற அந்த எண்ணம் வரும். ஸோ இப்படியும் வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி கேட்ரிங் பிஸ்னஸை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போக முடியும். உங்களுக்கும் வேறு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.